உலக பார்வை இன்று 7ஆம் தேதி 5ஆம் மாதம் 2019ஆம் ஆண்டு. இன்றைய உலக பார்வை: இந்தியா சுற்றுலாவாசியை வெளியேற்றிய ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலா சென்ற 45 வயது இந்தியர் ஒருவரின் செல்போனில் வெறுக்கத்தக்க காணொலி இருந்ததினால் அவரை ஆஸ்திரேலியாவுக்கு அனுமதிக்க அந்த நாட்டு அதிகாரிகள் மறுத்திருக்கின்றனர். கடந்த மே மாதம் 2ஆம் தேதி மலேசியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவின் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த அவரிடம் பரிசோதனை நடத்திய போது இந்த காணொலி கண்டெடுக்கப்பட்டதாக ஆஸ்திரேலியா எல்லைப்படை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பரிசோதனையை தொடர்ந்து அவரின் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டு அவரின் சுற்றுலா விசாவும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த மே மாதம் 2ஆம் தேதி முதல் குடிவரவு தடுப்பு மையத்தில் வைக்கப்பட்டிருந்த அவர் இன்று காலை ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியா சமூகத்துக்குள் இதுபோன்ற அனுமதிக்கப்படாத காட்சிகளை கொண்டு வருவதை பற்றி எச்சரித்துள்ள ஆஸ்திரேலியா எல்லைப்படையின் பிராந்திய தளபதி குறிப்பிடும்போது, அந்த காணொலியில் பாலியல் தன்மையிலான காட்சி எதுவுமில்லை, ஆனால் ஒரு குழந்தை உடல் ரீதியாக துன்புறுத்தப்படுவது போன்ற காட்சி இருந்தது. இதுபோன்ற காட்சிகள் ஆஸ்திரேலியாவுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது குறித்து ஆஸ்திரேலியாவுக்கு வரக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேல் காசா இடையே உச்சக்கட்ட போர். 24 மணி நேரத்தில் 450 ராக்கெட்டுகளை வீசிய காசா, உயிர் பயத்தில் மக்கள். விமான தாங்கி போர்க்கப்பல்கள் குண்டு வீசும் போர் விமானங்களை ஈரானுக்கு அனுப்பிய அமெரிக்கா. அதிபர் ஒபாமா காலத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட 6 நாடுகளுடன் ஈரானுடன் அணு ஆயுத சோதனைகள் செய்யாமல் இருப்பதற்கான சலுகைகள் அளிப்பது தொடர்பாக ஒப்பந்தம் செய்து கொண்டன. பன்னாட்டு அணு ஒப்பந்தத்திலிருந்து கடந்த ஆண்டு அமெரிக்கா தரப்பு மட்டும் வெளியேறியது. அமெரிக்கா வெளியேறினாலும் பிற ஐரோப்பிய நாடுகள் ஒப்பந்தத்தில் நீடிக்கின்றன. ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியவுடன் ஈரான் மீது பல பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்தது. ஈரானிடம் இருந்து தொடர்ந்தும் எண்ணெய் வாங்குவதற்கு சீனா, இந்தியா, தென்கொரியா, துருக்கி ஆகிய நாடுகளுக்கு தாம் விதித்த பொருளாதார தடையிலிருந்து விதிவிலக்கு அளித்து வந்தது. அமெரிக்கா ஆனால் இந்த தடையிலிருந்து விதிவிலக்கு அளிப்பதை நிறுத்துவதாக கடந்த மாதம் அமெரிக்கா அறிவித்திருந்தது. அமெரிக்க தடைகளைத் தொடர்ந்து ஈரான் பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. அந்த நாட்டின் பண மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியடைந்தது. இதனால் ஆண்டு பணவீக்கம் விகிதம் 4 மடங்காக உயர்ந்தது. இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேறினார்கள். உள்நாட்டில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடங்கின. பதற்றத்தை அதிகரிக்கும் குறிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளுக்கு பதிலடியாக அமெரிக்கா செயல்படுவதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு ஆலோசகர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஹொங்கொங்கில் இருந்து கடத்தல். சென்னை விமான நிலையத்தில் 22 லட்சம் தங்கம் பறிமுதல். 9 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு பணமும் சிக்கியது. சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்துக்கு வெளிநாட்டிலிருந்து வரும் விமானத்தில் தங்கம் கடத்தப்பட்டு வருவதாக விமான நிலைய சுங்கல் லாகா அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சுங்கல் லாகா அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்தனர். அப்போது சென்னை ஹாங்காங்கில் இருந்து விமானம் வந்தது. விமானத்தில் சென்னையைச் சேர்ந்த அசாருதீன், கவுதமம், ரியாஸ்கான் ஆகியோர் வந்தனர். இவர்கள் மீது சந்தேகம் கொண்ட சுங்கல் லாகா அதிகாரிகள் அவர்களை நிறுத்தி விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதனால் உடைமைகளை சோதனை செய்தனர். அப்போது உடைமைகளில் கேமராக்கள், லென்ஸ் மற்றும் கேமரா உதிரிப்பாகங்கள் இருந்தன. மேலும் இருவர் உள்ளாடைக்குள் மறைத்து தங்க கட்டிகளை கடத்தி வந்தது தெரிய வந்திருக்கின்றது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 22,60,000 ரூபாய் மதிப்புள்ள 700 கிராம் தங்கம் மற்றும் 12,20,000 ரூபாய் மதிப்புள்ள கேமரா உதிரிப்பாகங்கள் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 3 பேரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோல் சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து மலேசியா தலைநகர் கோலாலம்பூருக்கு விமானம் செல்ல இருந்தது. இதில் பயணம் செய்ய வந்த பயணிகள் விமான நிலைய சுங்கலாக அதிகாரிகளை சோதனை செய்தனர். அப்போது மலேசியாவுக்கு சுற்றுலா செல்ல கர்நாடகாவைச் சேர்ந்த முகமது என்பவர் வந்தார். அவரது உடைமைகளை சோதனை செய்த போது சூட்கேஸில் வெளிநாட்டு பணமாக சவுதி அரேபியா ரியால் மற்றும் மலேசியா ஆகிய மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு பணத்தை பறிமுதல் செய்து முகமதுவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தனுஷ்கோடி கடற்கரையில் யுனெஸ்கோ சான்றிதழ் கல்வெட்டு.
ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் குருசடை தீவு, சிங்கிலி தீவு, மனோலி தீவு, முயல் தீவு உள்ளிட்ட 21 தீவுகள் உள்ளன. பல அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் இந்த பூமியில் உள்ளதனால் தேசிய கடல்சார் பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் உள்ள தீவு பகுதியில் மற்றும் பவளப்பாறைகள் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் சிறப்பாக பாதுகாத்து பராமரித்து வருவதற்காக கடந்த 2001 யுனெஸ்கோவினால் மனிதனும் உயிர்கோளமும் என்ற அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்துக்கு யுனெஸ்கோ சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சான்றிதழ் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதில் அதிக ஒத்துழைப்பு வழங்கி வரும் மீனவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் தனுஷ்கோடி சத்திரம் அருகே உள்ள கடற்கரை மற்றும் பாம்பன் குந்துகால் கடற்கரை என 2 இடங்களில் கல்வெட்டாக வைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேற எதிர்க்கட்சியின் உதவியை நாடுகின்றார் இங்கிலாந்து பிரதமர். ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேற வேண்டும் என்பது இங்கிலாந்தின் விருப்பம். இது தொடர்பாக 2016 நடந்த பொது வாக்கெடுப்பில் பெரும்பான்மை மக்கள் அரசின் முடிவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டனர். அதனைத் தொடர்ந்து அப்போதைய பிரதமர் டேவிட் கேமரூன் பதவி விலகினார். புதிய பிரதமராக தெரோசா வந்தார். அவர் ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து இங்கிலாந்து முறைப்படி விலகுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார். இது தொடர்பாக ஐரோப்பிய கூட்டமைப்புடன் அவர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி 585 பக்கங்களை கொண்ட ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை இங்கிலாந்து நாடாளுமன்றம் நிராகரித்துவிட்டது. முதன் முதலில் திட்டமிட்டபடி ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து இங்கிலாந்து வெளியேறுவதற்கு மார்ச் 29 வரை கெடு விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தெரேசா மேயின் ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தினால் ஏற்கப்படாததினால் மீண்டும் ஐரோப்பிய கூட்டமைப்பின் தலைவர்களுடன் கலந்து பேசி அக்டோபர் 31 வரை நீடிப்பு பெற்றிருக்கின்றனர். நைஜீரியா விமான நிலையம் அருகே டேங்கர் லாரி வெடித்து 55 பேர் உயிரிழப்பு. நைஜீரியாவின் நியாமியில் உள்ள சர்வதேச விமான நிலையம் அருகே டேங்கர் லாரியொன்று வெடித்து சிதறியது. அந்த நாட்டு உள்துறை அமைச்சகம் இதனை அறிவித்திருக்கின்றது. இதில் 55 பேர் உயிரிழந்திருக்கின்றனர், 36 பேர் காயம் அடைந்திருக்கின்றனர். பெட்ரோல் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி விபத்தில் சிக்கி கவிழ்ந்துள்ளது. பொதுமக்கள் பெட்ரோலை சேகரிக்கச் சென்றிருக்கின்றனர். அப்போது வெடிவிபத்து நேரிட்டது என்று சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் குறிப்பிடுகின்றனர். முதல் பிரசவத்தில் ஆண் குழந்தைக்கு தாயானார் இங்கிலாந்து இளவரசி. இங்கிலாந்து இளவரசர் சார்ஸ் டயானா தம்பதியினரின் இளைய மகன் இளவரசர் கரி. இவர் தனது காதலை மேகனை கடந்த ஆண்டு மே 19 மணந்தார். இந்த நிலையில் முன்னாள் ஹாலிவுட் நடிகரான இளவரசி மேகனுக்கும் இன்று காலை 5:26 மணியளவில் ஆண் குழந்தை பிறந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி. இன்னுமொரு உலக பார்வையில் உங்களை சந்திப்போம். நன்றி. எஃப்னா தமிழ் டிவி செய்திப்பிரிவு.